வந்து முதல்ல சொன்னீங்க பெரியார் வந்து வேலூரில் படிக்கும்போது வந்து நான் ஏற்கனவே ராமலிங்க அடிகளாருடைய அவரை பின்பற்றி அவர் இருந்தே நான் பெரியாரை முதல் தடவையாக வேலூர்களை சந்தித்த பொழுது வந்து அவர் மால் ஈர்க்கப்பட்டு நான் பார்ப்பன எதிர்ப்பு போன்ற கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டு அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி வந்து பார்த்த உடனே வந்து உங்களுக்கு அப்படி ஒரு பெரியார் மேலே வந்து ஈடுபாடு விடுவதற்கு அப்படி என்னதான் அந்த நிகழ்வில் பெரியார் ராமலிங்க சாமி அவர் என்னுடைய ஆராய்ச்சிப்படி 1865 முதல் வேத மத எதிர்ப்புக்காரராக இருந்தவர். அதே கொள்கையை பெரியார் பேசுகிறார். நீங்க பெரியார வந்து ராமலிங்க அடிகளாருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்ட வளர்ச்சி பெரியாருடைய நீட்சி வளராருடைய நீட்சி வேதாகமங்கள் என்று வீண்பாதம் ஆடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவு அறியீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளிதோன்ற உரைத்தல் இல்லை என்ன பயனோ இவை. 1865 பெரியார் பிறப்பதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமலிங்க சாமி பாடினார். அதே கருத்தை பெரியார் சொல்றார். ஓ, நீங்க பெரியாரை வந்து ராமலிங்க அடிகளாருடைய தொடர்ச்சியா நீங்க பார்த்ததா உண்மை? அதான் உண்மை வருவார். அப்போ ராமலிங்க அடிகளார் வந்து எப்படி நீங்க பெரியார் வந்து ராமலிங்க அடிகளாருடைய தொடர்ச்சின்னு சொல்ல வர்றீங்களோ, அப்ப ராமலிங்க அடிகளாருக்கு வந்து அவருடைய கருத்துக்களுக்கு ஒரு முன்னோட்டமா அவருடைய அறிஞர்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் இருந்திருப்பாங்கல்ல ராமலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அவங்க அந்த மரபு என்ன, அந்த மரபு பத்தி நீங்க ஏதாவது ராமலிங்க அடிகளார் இப்போ நீங்க வந்து இப்போ ராமலிங்க அடிகளார் வந்து சனாதனத்தை இது எடுத்திருக்கிறார், பெரியார் அதை ஒட்டி இன்னும் கொஞ்சம் வளர்த்திருக்கிறார். நம்ம அதுக்கு பின்னாடி கொஞ்சம் போனோம்னா ராமலிங்க அடிகளாருக்கு முன்னாடி இருந்தவர்கள் ராமலிங்க அடிகளார் யாரை பின்பற்றி அவருடைய அவ்வளவு பெரிய புலமையை வந்து ஏற்படுத்தி கொண்டாலும் நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சவர்கள கவிஞர் வழி வந்தவர் என்று நினைக்கிறேன். கவிஞர் தொல்கவியர் ஆய்வாளர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த கவிஞர் சொல்றீங்களா? கபிலர் பல கவிஞர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் கடைசி கபிலர் சொல்றீங்க. அப்போ தமிழ் மரபு வந்து கபிலர் வழியாக ராமலிங்கம் வருதுன்னு சொல்றீங்க. இப்ப நாங்க வந்து இப்படி ஒரு புரிதல் பெரும்பகுதியான அறிஞர்கள் மட்டும் இருக்கு. அதாவது தமிழகத்தை இந்தியாவுடைய சிந்தனை போக்குல வந்து ரெண்டு வகையான சிந்தனை போக்கு உண்டு, பார்ப்பனம் அல்லது ஆரிய சிந்தனை போக்கு ஒரு பக்கம். அதை எதிர்த்த புத்தர் இப்படி ஒரு சிந்தனை போக்கு எதிர்மறையாக வந்த சிந்தனை போக்கு. இந்த தமிழகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா பார்ப்பனர் ஆரியர் சங்கரர் ஆதிசங்கரர் போன்ற இப்படி ஒரு சிந்தனை மரபு, அதுக்கு எதிர்மரபு வந்து புத்தர் தமிழகத்தில் சித்தர்கள் வள்ளலார் பெரியார் இப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா? சித்தர்கள் பாடினது நிறைய பாடினா சித்தர்கள் பாடினது அது வள்ளலாருக்கு முன்னோடி. ஆ, அதான். ஆக இந்த தமிழ் மரபு வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது என்று